இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து படிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து படிகின்றோ. ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து இயேசுவே உங்க அன்பு தான் எங்க உணவு. வாழ்க வா.
செய்தி அலகு 5 இறைச்சொற்றொடர்கள் 43-48 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிட வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவர் இவ்வாறு செய்வதில்லையா? அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளை சகோதரிகளை, மன்னிக்க சொல்லுகின்ற ஆண்டவர் அதை செயல் வடிவத்திலே காட்டச் சொல்கிறார். கொஞ்சம் கஷ்டம், ஈஸியாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியம். ஆனால் வரலாற்றிலே நடந்தும் இருக்கிறது. பல புனிதர்கள் மறைசாட்சியர்கள் இந்த வாழ்க்கை முறையை கையாண்டு கெட்டவர்களாக இருந்தவர்களும் கூட புனிதர்களாக மாறிய வரலாறும் நம்முடைய மத்தியிலே உண்டு. இன்றைக்கும் பல பேர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு தெரியாதானால் நமக்கு அது கடினமாக இருக்கும். எப்படி இவரை மன்னிக்கிறது, இவ்வளவு மன்னிக்கிறது? துரோகியாக விரோதியாக இருக்கிற காட்டி கொடுக்கிற நம்மை எப்படி மன்னிக்கிறது, எப்படி அன்பு செய்கிறது என்றெல்லாம் பல கேள்விகள் இயல்பாகவே நமக்கு வரும். வர வேண்டியதுதான். பகைவரை அன்பு செய்தல், தீமை செய்தவரை மன்னித்தல், இவை இரண்டும் எத்தனை கடினமானவை என்பதை நமக்கு நன்றாகவே தெரியும். மனித இயல்புக்கும் மனித உளவியலுக்கும் மிகப்பெரிய வெல்விழியாக சவாலாக அமைவது மன்னிப்பும் பகைவருக்கு அன்பு செய்தலும் பகைவருக்காக வேண்டுவது. ஆனால் உளவியலின் நாயகனான ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு வழியை காட்டித்தருகிறார். அதுதான் இந்த தவக்காலத்திலே உள்ள இறை வேண்டல். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்னும் பரிந்துரை நாமெல்லாம் ஏற்கக்கூடியதே. யாரை அன்பு செய்ய முடிவதில்லையோ, யாரை மன்னிக்க முடிவதில்லையோ, அவர்களை இறைவனின் திருமுன் கொண்டு வந்து ஆண்டவரே அன்னாரை ஆசிர்வதியும் அவர் நலமுடன் வாழட்டும் என சிறியதொரு இறை வேண்டலை முன்வைத்தால் அன்பு மன்னிப்பு மன்றாட்டு என ஒரே கல்லில் 3 கனிகளை வீழ்த்தி விடலாம் முயற்சி செய்து பார்த்தால். சிலிகுரி உயிரியல் பூங்காவிலே சீதா என்ற பெண் சிங்கம் மற்றும் அக்பர் என்ற ஆண் சிங்கத்தையும் ஒரே பகுதிக்குள் அடைத்து வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்க உயர்நீதிமன்றத்திலே அம்மாநில விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பு மனு. காரணம், இரண்டுமே ஒரே இடத்தில் அடைப்பது இன்னொரு மதத்தினை இழிவுபடுத்துவதாக ஒரு மனு. ஒரு சில நாட்களுக்கு முன் வந்த தீர்ப்பு, இனி ஒரு மதத்தின் வழிபாட்டு தலத்திற்கு செல்வதாக இருந்தால் அந்த மதத்தின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அனுமதி மறுக்கப்படும் என்று தீர்ப்பு. இவ்வாறு சமுதாயமானது கேவலமான அல்லது கொடூரமான பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு தவக்காலத்திலே நம் அனைவரையும் ஒன்றாக உருவாக்குவதற்கான வழிமுறைகளை இந்த இறைவாக்கு பகுதியின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால்
பழைய ஏற்பாட்டு பகுதியானது படிக்கு படி என்பது அவர்களின் அன்றாட நடைமுறையாக இருந்தது. ஏனென்றால் ஒன்றாக வாழக்கூடிய பண்பானது உடைந்து காணப்பட்டது. அவர்களை நெறிப்படுத்தவே கடவுள் 10 கட்டளைகளை கொடுத்தார். அதிலும் கூட அன்பையே நீங்கள் அடித்தளமாக வைத்து செயல்பட வேண்டும் என கற்றுக் கொடுத்தார். ஆனால் இயேசு நம் வாழ்வே அன்பினால் இயங்க வேண்டும் என்ற புதிய போதனையை புகுத்துகிறார். அதனால்தான் ஒடுக்கப்பட்டோரை, விளிம்பு நிலை மக்களை அன்பு செய்தார். பாவியானவர்களிடம் அன்பின் உரையாடல் நடத்துகிறார். காரணம், எல்லாரையும் ஒன்றாக இறை ஆட்சியில் அனைவரையும் நன்றாக மாற்ற வேண்டும் என்பதற்காக. நாம் ஒற்றுமையை ஏற்படுத்துகிற காரணிகளாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சிந்தித்து பார்ப்போம், நாம் ஒற்றுமையை ஏற்படுத்துகிற காரணிகளா அல்லது வாழ்க்கையில வேற்றுமைகளை அங்கீகாரம் செய்கிறோமா? ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். யாரெல்லாம் எனக்கு தீமை செய்ததாக நான் எண்ணுகிறேனோ, யாரையெல்லாம் என்னால் மன்னிக்க இயலவில்லையோ, யாரையெல்லாம் என்னால் அன்பு கூற கடினமாக இருக்கிறதோ, அவர்களையெல்லாம் இப்போது உம் முன்னிலையில் கொண்டு வந்து அவர்களுக்காக வேண்டுகிறேன். ஆசீர்வதியும் அருளால் நிரப்பும். அவர்கள் நன்றாக ஒன்றாக இருப்பார்களாக. ஆமேன். நம்பினே நாண்டவரே நலம் தாருமே, நம்பினே நாண்டவரே நலம் தாருமே, உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறே, உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே, உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே, தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே, முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறே, நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன், நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே, பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவு
இழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினே நாண்டவரே நலம் தாருமே. நம்பினே நாண்டவரே நலம் தாருமே. நினைவு எங்களுக்கு விட்டு சென்றிருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடும் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ.
உறவினிலும் உண்மையிலும் இணைவதிலும் பயிர்வதிலும் உடனிருந்து பயணிக்கும் திரு அவையாகிடுவோம். செயல்கள் நிறைந்திடவே பிறர் சுமைகளை நாம் சுமப்போம். தாங்கும் தோளாய் மலரும் மனிதம் தரணியில் வாழ்வு புனிதமே. நன்றியின் வேண்டல் நமதாகி தினம் நட்புறவில் மகிழ்வோம். விளிம்பு நிலை நம் மானிடத்து விடியலின் பாதை சாத்தியமே. நற்செய்தியான இறைவன் நற்செய்தியாக சொன்னார். உலகெல்லாம் அதை அறிவிக்க உடல் உள்ள உறுதி பெறுவோமே. உறவினிலும் உண்மையிலும் இணைவதிலும் பயிர்வதிலும் உடனிருந்து பயணிக்கும் திரு அவையாகிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.